அன்பேரின் கிரைஸ்ட், ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்று கர்த்தர் என்னோடு கூட பேசின ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். யோவான் 11 அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது இயேசு கண்ணீர் விட்டார் என்ற ஒரு வார்த்தையை பார்க்க முடிகிறது. இயேசு ஏன் கண்ணீர் விடுகிறார் என்று நாம் பார்ப்போமேயானால், லாசரு மரித்தபோது மரித்த லாசருவை கல்லறையின் அருகே சென்று பார்க்க போகும்போது மரியாளும் அவரோடு கூட இருந்த சில யூதர்களும் அழுது கொண்டிருக்கிறதை இயேசு பார்த்தபோது அவர் அங்கே கண் கலங்குகிறதை பார்க்க முடிகிறது. இயேசு அங்கே கண்ணீர் விடுகிறதை பார்க்க முடிகிறது. காரணம், மனிதர்கள் படும் வேதனையை பார்த்து அவர் எப்பொழுதும் சும்மா இருப்பதில்லை. ஏனென்றால் அவரும் நம்மை போல பாடுபட்டு சிலுவையில் அறையப்படும் போது பட்ட வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார். அவர் நம்முடைய வேதனை ஒவ்வொன்றையும் அறிந்திருக்கிற தேவனாய் இருப்பதனால் நாம் கண்ணீர் விடும்போதும் அவரும் நம்மோடு கூட இணைந்து கண்ணீர் விடுகிற தேவனாய் இருக்கிறார் என்பதில் மாற்றமில்லை. இன்று காலை ஒரு போன் மொபைலில் எனக்கு வந்தது. அப்போ அந்த சகோதரி தன்னுடைய எல்லா வேதனைகளையும் சொல்லி என்னிடத்தில் அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே எனக்கு என் கண்களில் கண்ணீர் வர ஆரம்பித்தது. அப்பொழுதுதான் கர்த்தர் இந்த வார்த்தையை எனக்கு ஞாபகப்படுத்தினார். அந்த கண்ணீர் என்பது என்னுடைய கண்ணீர் அல்ல, அந்த தேவன் அந்த சகோதரிக்காய் பாரப்பட்டு அந்த சகோதரியின் சூழ்நிலை மாறுவதற்காக என் தேவன் கண்ணீர் விட்டார். நாம் அழுது கொண்டிருக்கும் போது என் தேவன் அதை பார்த்து மனம் பதைக்கிறவராய், இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய அடிமைத்தனத்தின் நிமித்தமாய் கண்ணீரோடு கூட தேவனிடத்தில் முறையிட்ட போது என் தேவன் அவருடைய ஒவ்வொரு பெருமூச்சையும் கேட்டு பதில் கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. நாம் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபமும் விண்ணப்பமும் கண்ணீரும் தேவ சமூகத்தில் எட்டுகிறது. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. நம் புலம்பல்களை அவர் அறிந்தவராயிருக்கிறார். ஒருபோதும் நம்மை அசட்டை பண்ணுகிறவராய் அவர் இல்லாதபடிக்கு கரிசனையோடு கூட நம் வாழ்க்கையில் நமக்காய் அவர் கண்ணீர் விடுகிற தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். லாசருக்காய் கூட இருந்த மரியாளுக்காய் மாத்தாளுக்காய் என் ஆண்டவர் கண்ணீர் விட்ட போது என் தேவன் அங்கே ஆவியில் கலங்கினவராய் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த கண்ணீர் விட்டார் என்ற சூழ்நிலையை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களானால், எங்கே எல்லாம் தேவன் கண்ணீர் விடுகிறாரோ, யாருக்கெல்லாம் கண்ணீர் விடுகிறாரோ, 4 மரித்த லாசருவை என் தேவன் உயிரோடு எழுப்பினார். ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அநேக காரியங்களை இழந்து போய் கண்ணீரோடு கூட இருக்கலாம். இல்லை, உங்களை விட்டு உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்கள், உங்கள் பெற்ற பிள்ளைகள், தாய் தகப்பன் பிரிந்து சென்று இருக்கலாம். அவர்களுக்காய் நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். இல்லை, நீங்கள் சம்பாதித்த பொருட்கள் சொத்துக்கள் உங்களை விட்டு இழந்து நீங்கள் ஒரு இழப்பின் நிமித்தமாய் நஷ்டத்தின் நிமித்தமாய் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கலாம். உங்கள் ஒவ்வொரு கண்ணீருக்கும் என் தேவனும் உங்களோடு கூட இணைந்து கண்ணீர் விடுகிறார். இந்த கண்ணீர் விடுகிறார் என்ற சூழ்நிலையை அந்த வசனத்தை பார்த்ததுக்கு அப்புறம் என் ஆண்டவர் சொல்கிறார், அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். ஆண்டவரை நாம் சிநேகிப்பதனால் உலக ஜனங்கள் நினைக்கிறார்கள்,
இவர்களுக்கு போராட்டமே வராது, போராட்டமே வரக்கூடாது என்று நினைத்து, ஒருவேளை அப்படி போராட்டங்கள் வருமேயானால் நம்மை அவர்கள் நிந்திக்கிறவர்களாய், அவமானப்படுத்துகிறவர்களாய், நம்மை அவர்கள் இகழ்கிறவர்களாய், நம்மை பார்த்து அவர்கள் பரியாசம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறார்கள். நாம் நம் பரியாசங்களை நம் தேவன் ஏற்றுக்கொள்கிறார். அதற்கப்புறம் பார்க்கும்போது, அவர்களில் சிலர், குருடனிய கண்களை திறந்தவர் இவர், இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். இதெல்லாம் நம்ம ஆண்டவரோடு இருக்கும்போது நமக்கும் ஆண்டவருக்கும் வருகிற ஒரு சவால் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி, மீண்டும் மீண்டுமாய் என் தேவன் உங்களுக்காய் கலங்கி கொண்டு இருக்கிறார், என் பிள்ளை என் நிமித்தமா இவ்வளவு கஷ்டத்தோடு. ஏன்னா மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று உயர்வாய் பேசின போது, இன்று அந்த மரியாள் ஆண்டவரின் நிமித்தமாய் எல்லா யூத ஜனங்கள் மத்தியிலும் நம்ம கூட இருக்கிறவங்க ஆறுதல் சொல்ற மாதிரி தான் இருக்கும், ஆனால் நம்மை குத்தி கொண்டே இருப்பார்கள். அந்த ஆறுதல் நம்மை இன்னும் வேதனையாக்கி கொண்டேதான் இருக்கும். அப்படித்தான் மரியாளும் அங்கே அந்த சூழ்நிலையில் இருந்திருப்பார்கள். நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாளின் தம்பியை ஆண்டவர் காப்பாற்றவில்லையே. ஏன்னா லாஸ்டர் ஒரு வாலிபனாய் இருந்திருப்பார். ஏன்னா என் தேவனுடைய சிநேகிதர் என்று வேதம் சொல்கிறது. அம்மேன். என் தேவ பிள்ளையே, அந்த வாலிபனை இழந்த குடும்பத்தில் எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். ஆறுதல் சொல்ல வந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, இவர் குருடனின் கண்களை திறக்கிறார், சப்பானை நடக்க வைக்கிறார், மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறார், ஆனால் உன் தம்பியை காப்பாற்ற முடியலையே, இவரால உனக்கு மிகவும் நெருங்கினவராச்சே என்று அவர்கள் அங்கே ஒருவேளை பரியாசம் பண்ணி கொண்டிருந்திருக்கலாம். என் ஆண்டவர் அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கலை நடத்துக்கு வந்தார். அது ஒரு குகையாயிருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது நாருமே நாலு நாள் ஆயிற்றே என்றால், அம்மேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்த காரியங்கள் அநேக நாள் ஆயிருக்கலாம், அது ஒன்றுமில்லாமல் போயிருக்கலாம், ஒருவேளை அதை நீங்கள் மறந்து கூட போயிருக்கலாம். என் தேவனை நீங்கள் நேசிப்பதனால் உங்கள் வாழ்க்கையில் மரித்தவைகளை, மரித்த காரியங்களை நான் உயிரோடு எழுப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். அந்த தடையை அவர்கள் எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரி, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறபடியினால் நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி, அங்கே அவர் லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகம் சீலையால் சுட்டப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அம்மே, உங்கள் வாழ்க்கையில் கட்டப்பட்டிருக்கிற, மரித்து போயிருக்கிற சூழ்நிலைகளை என் கர்த்தர் மீண்டுமாய் எழுப்புவார். விசுவாசிக்கிறவங்க என்னோடு கூட இணைந்து ஒரு நிமிடம் உங்கள் கண்களை மூடி தலையை சாய்த்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில் மரித்திருக்கிற சூழ்நிலைகள் மீண்டும் உயிர்ப்பிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கைகளை மரித்தவைகளை மீண்டுமாய் நீ எழுப்ப போவதற்காய் நன்றிப்பா. நீ அற்புதங்களை செய்கிற தேவன்,
நிச்சயமாய் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்து விட்டதற்காய் நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து அப்பா வேண்டிக் கொண்டிருக்கிற, ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளையும் கர்த்தர் கட்டவிழ்த்து, மரித்திருக்கிற எல்லா கிரியைகளையும், மரித்திருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிப்பதற்காய் நன்றிப்பா. எங்களை கர்த்தர் வாழ வைத்தார், இயேசு எங்களுக்காய் அற்புதம் செய்தார், இயேசு எங்களுக்காய் கண்ணீர் விட்டார், அது நிமித்தமாய் எங்கள் வாழ்க்கையில் மரித்தவைகளை கர்த்தர் உயிர்ப்பித்தார் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்குவதற்காய் நன்றிப்பா. எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரத்தில் தாழ்த்துகிறோம். எங்களுடைய ஜெபங்களை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவராகிய தேவன் சீக்கிரத்தில் நன்மையான ஈவை எங்களுக்கு கட்டளையிடுவதற்காய் நன்றிப்பா. எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். டியர் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும். விசுவாசத்தோடு காத்திருங்கள், உங்கள் வாழ்க்கையில் மரித்தவைகளை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குமே ஆனால் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேக செய்திகளை போட்டுக்கொண்டு இருக்கிறோம், தினமும் தீர்க்க தரிசன செய்திகள் போட்டுக்கொண்டு இருக்கிறோம். கண்டிப்பாய் கேளுங்கள், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.